மக்களே ஆபியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ரெண்டு விஷயம் நான் மெயினாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்தேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நாளைக்கு யூடியூப்ல மார்னிங் 10 AM நம்மளோட கேஆர்லாஜிக்ஸ்ல மார்னிங் 10 AM எரர் ஸ்பாட்டிங் கம்ப்ளீட் மாரத்தான் பிகினர் லெவல்ல தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இயர் நான் ஒரு ஃப்ளோவாக தான், ஒரு டாபிக் வைஸ் தான் நான் கொண்டு போக போகிறேன். ஸோ இதுக்கான டெய்லி கிராமர் செஷன்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு ஆர்ஆபி ப்ரிலிம்ஸ்குள்ள எல்லாமே வந்து நான் யூடியூப்லேயே கிராமர் செஷன்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். 3 days இன்னைக்கு 4th day நினைக்கிறேன் முடிய போது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்காக தான் இருக்கு. நாளைக்கு மார்னிங் 10 AM மாரத்தான் மறக்காம வந்துருங்க, ஏர் ஸ்போர்ட்டிங்கான மாரத்தான். ஸோ இது எதுக்காக வந்தேன் அப்படின்னா, லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2022 வந்து ஆர்ஆபி பிஓ வேகன்சி 0. ஸோ 23 பார்த்தீங்க அப்படின்னா 33 வேகன்சிஸ், 24 110 வேகன்சிஸ், 3x இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கம்பேரிட்டிவ்லி மித்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மித்த பேங்க்ஸ் கூட, ஐபிபிஎஸ்ல செலக்ட் ஆக போனாலும் சரி, எஸ்பிஐ கூட செலக்ட் ஆன போயிட்டு போனாலும் சரி, கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன், நல்ல வார்த்தையை நோட் பண்ணிக்கோ, கம்பேரிட்டிவ்லி அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு வந்து அந்த ஒரு எஸ்பிஐயில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவலோ இதில் இல்லை. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஊருக்குள்ளே தமிழ்நாடுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஜாபாக தான் இந்த ஆர்ஆபி இருக்கும். ஸோ இந்த 110 வேகன்சியில் ஒரு சீட் வந்து எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து நம்ம ஒரு பெருசாக ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா, எப்பயுமே நம்மளோட மைண்ட் செட் தான் காரணம். கண்டிப்பாக ஈஸியாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தை வந்து நம்ம அதை நமக்கானதாக வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அதுக்கான ஒர்க்கே நம்ம எஃபோர்ட்டே போடுவோம். இல்லை அதெல்லாம் வந்து நம்மளால் எடுக்க முடியாது, அதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா வந்து அது ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த 110 வேகன்சியில் ஒரு வேகன்சி உங்களோட தான், நீங்கள் நினச்சி ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடிச்சிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க, அது சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆபி ஸ்பெஷல் இபுக் லான்ச் பண்ணியிருக்கோம், இபுக் ஸ்டோர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் ஃப்ரேசல் வேர்ப் மாஸ்ட்ரி, இடியம்ஸ் மாஸ்ட்ரி ரெண்டுமே புக்ஸு எல்லாமே சூப்பராக இமேஜ் வச்சு, ஒவ்வொரு ஃப்ரேசல் வேர்ப்புக்குமே இமேஜ், ஒவ்வொரு இடியம்ஸ்க்குமே இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதில் கிராமர் புக் ப்ளஸ் 1000 எரர் ஸ்பாட்டிங் க்வெஷ்சன்ஸ், டாபிக் வைஸ் ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸும், ரீசன் ஆர்சிக்காக இருக்கட்டும், பாரஜம்பிள்காக இருக்கட்டும், ஸோ இங்கிலீஷ்க்கான கம்ப்ளீட் ஒரு புக் ஸ்டோராக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அது ரொம்ப வர்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக என்ன அப்படின்னா இது பார்த்துக்கோங்க, ஆக்சுவலி அந்த கீழே இது கிளியராக இருக்கா என்னன்னு தெரில, ஐபிஎஸ் ரிசர்வ்ஸ் தி ரைட் டு மேக் தி டியூரேஷன் ஆஃப் டெஸ்ட் செப்பரேட் ஃபார் ஈச் டெஸ்ட், திஸ் வில் பி டியூலி கம்யூனிகேட்டட் டு தி கேண்டிடேட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த காம்போசிட் டைமுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ காம்போசிட் டைமுன்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எப்பயுமே ஆர்ஆபிக்கு காம்போசிட் டைம் தான், அதாவது ரீசனிங் அண்ட் இதுக்கு ஆப்டிக்கு சேர்த்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்லேயே இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி மெயின்ஸ்லேயே இருக்கட்டும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டைம் மட்டும் அவங்களே அதை டிசைட் பண்ணலை போல். நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் சாரி ஹால் டிக்கெட் வரும்ல, அதில் வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூலி கம்யூனிகேட்டு டியூ டு தி கேண்டிடேட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் அவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இனி வர்ற இனிமே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் டியூரேஷன் டைமிங் அப்படின்றத என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருந்துக்குவோம், பிகாஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட் டைமிங்கன்றப்போ நம்ம எப்பயுமே யூஸ்வலாக ரீசனிங் எடுத்துப்போம், எடுத்துட்டு அது அதிகம் இன்கேஸ் வந்து அதிகமாக டைம் ஆனாலும் சரி கம்மியாக டைம் ஆனாலும் சரி அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்துக்கு வான்ஸ் போவோம். ஸோ ஓகே நீங்கள் போகிறது ஓகே, பட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு க்வெஷ்சன்ஸை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசனிங் அண்ட் ஆப்டி, இப்போ எனக்கு ஆப்டி கம்மியாக தான் தெரியுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க அந்த 45 நிமிஷத்தில். அதே மாதிரி ரீசனிங் எனக்கு நிறையா தெரியுது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைமுக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி டைம் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அடுத்து ஒர்க் பண்ணுங்கள். பட் இது நம்ம இப்படி சொல்கிறப்ப அது பாசிபிளா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். பட் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்போவுமே நீங்கள் க்வெஷ்சனுக்குள்ளே ஜம்ப் ஆகாத மாதிரி
ரீசனிங் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எந்தெந்த க்வெஸ்சன் அப்படின்னு மார்க் ஃபோர் ரிவ்யூ கொடுத்து வச்சுருங்க. அது இப்போலேருந்தே பழகுங்க, மார்க் எடுக்கிறப்பலேருந்தே பழகுங்க. மார்க் ஃபோர் ரிவ்யூ கொடுத்துட்டு எதை எதை அட்டன்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் சிலபஸம்னா 3, 4, 5 எவ்வளவோ இருக்க போகுது. ஒரு பசல்னால் அதில் 4 கேட்பாங்க இல்லை 5 கேட்பாங்க. அப்போ அந்த 5 தான் டக்குனு கொடுத்து வச்சுருங்க. இது ஈஸியாக இருக்குது, இது டக்குன்னு வந்து 2-3 பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்குது, இதனால் டக்குன்னு போட முடியும் அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சுருங்க. அது வச்சுட்டு அடுத்தது அது அட்டன்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் கன்செப்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். இதை இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, எஸ் மெயினாக நான் சொல்ல வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம், இந்த 110 வேகன்சிஸ்ன்றது நம்மளுக்கு அதிகம். கண்டிப்பாக இந்த 110 வேகன்சிஸில் ஒன்று நம்மளுக்கானதாக இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் சேஞ்ச், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது வந்து டைமை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்கள். முக்கியமாக ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து நம்ம லாக் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு இதுக்கு ரொம்பவே தேவை. ஏன்னா நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அட்டம் பண்ணுறது நிறையாவே அட்டன் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் அதோட லெவல் ஆஃப் டஃப்னஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய அட்டம்ப்டே கொடுப்பாங்க. ஸோ மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்பீட் ப்ராக்டிஸ். காலையில் எழுந்திருக்கிறீங்களா, ஸ்பீட் மேக்ஸ்க்குனே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர், குவாட்ரெட்டிக். ஸோ அடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்பீட் மேக்ஸ்க்கு மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம், எவ்வளோ சீக்கிரம் உங்களால் சால்வ் பண்ண முடியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஏ எடுக்கிறீங்க இல்லை என்ன டாபிக் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் ப்ளஸ் அக்யூரசி, டெய்லி ஒரு மணி நேரம் ஸ்பீட் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ரீசனிங்கும். ரீசனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பசல்ஸ்லாம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பசலுக்கே ஒரு அங்கே போய்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படின்னு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். ஸோ கண்டிப்பாக அந்த பசலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே இந்த பசல் நான் போட முடியும், ஸோ பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கு, என்னால் இது பண்ண முடியும், ஸோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸில் இருந்துச்சு அப்படின்னா தான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு க்வெஸ்சன் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்பீட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட கனிஷா லாஜிக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஃபிலிம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கனிஷரோட வீடியோவும் சரி, மணிஷர் வீடியோவும் சரி, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மெயின்ஸ்க்காக இருக்கட்டும், என்னோட வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ முக்கியமாக இதில் மெகா பேங்கிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே பேசிக்ஸ்லேருந்து இருக்குது. பேசிக்ஸே நான் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ஒரு 15 days வந்து பேசிக்ஸ் நீங்கள் தரவா இல்லாத டாபிக்ஸ்லாம் கோத்ரூ பண்ணி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்பீட் ப்ராக்டிஸ் டெய்லியுமே இருக்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் மார்க்ஸ்குள்ளே ஸ்விட்ச் ஓவர் ஆகுங்க, மார்க்ஸ் அண்ட் அனாலிசிஸ்குள்ளே ஸ்விட்ச் ஓவர் ஆகுங்க. ஸோ இந்த மார்க் அண்ட் அனாலிசிஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியம், பிகாஸ் நீங்கள் என் நம்பர் ஆஃப் வீடியோஸ் எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம், அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் எவ்வளோ மார்க் போட்டிருக்கேன், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதில் என்னோட அக்யூரஸியை நான் எவ்வளோ வந்து அக்யூரசி பர்சன்டேஜில் கூட்டியிருக்கேன், நான் எவ்வளோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இது மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வீடியோஸ் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் அதை மார்க்கில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருந்தாலும் கஷ்டம், அதே மாதிரி உங்களுக்கு மார்க் மட்டுமே பண்ணிவிட்டு அதில் அனலைஸே பண்ணாமல் விட்டாலும் கஷ்டம். ஸோ ரெண்டுமே பேரலலாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக அடிக்க முடியும். ஸோ இந்த 110 வேகன்சிஸில் ஒரு வேகன்சி நீங்கள் அடிக்கணும். ஸோ அதுக்கு எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் மக்களே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் இ புக் ஸ்டோர், ஸோ அதை மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமேஜஸ் வித் ரொம்ப அழகாக ஒவ்வொரு வெக்காபுலரியுமே நமக்கு மனசில் பதிகிற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு காலையில் 10:00 பார்ப்போம். பை, சி யூ.